ప్రణవాయ నమః భవాయ నమః குப்பத்து குல தெய்வமே. இந்த திருக்கை மீன் குப்பை மட்டுமல்ல, இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் இன்பமாய் வாழ நீதான் அருள் புரிய வேண்டும் அப்பனே. அம்மா பராசக்தி பத்திரகாளி, எங்க சுறாமீன் குப்பத்து காவல் தெய்வம் நீ. ஏழைங்க நாங்க, எங்க வயத்தை வளர்க்க உயிரையே பணைய வச்சு கடலுக்குள்ள போயிட்டு வரோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீதாம்மா காப்பாத்தணும். நீ ரொம்ப கோபத்தாரி, சுறாமீன் குப்பத்துக்கிட்ட போட்டி போடுற எதிரி குப்பத்தை உன் கோபத்தால அழிக்கணும். ஆனா உன் குப்பத்து குழந்தைகளை வாழ வைக்கணும் தாயே, வாழ வைக்கணும். முருகா, நல்ல நேரம். நம்ம பரம்பரை வழக்கப்படி ஊரணம் கட்டுப்பாட்டோட குப்பம் போய் சேரணும். புறப்படுங்க, எல்லாரும் புறப்படுங்க. புறப்படுங்களா? நம்ம எதிரி நம்மளை பார்த்து புறப்படும். இதே மாதிரி அந்த சுறாமீன் குப்பமும் திருக்கை மீன் குப்பமும் மூலம் அதான் நடக்காது. ஏஜம்மா, அதான் நடக்காது. ரெண்டு ஊர்வலமும் அமைதியா வருது. ஏன் நடக்காது? தலைவர்
என்ன? நீ நல்ல ஆளு, பழைய மனுஷன். ஆனா அந்த சுறாமீன் குப்பத்து பசங்க தலகால தெரியாதவனுங்க. இன்னைக்கு உங்க கூட்டத்தையே ஒழிச்சு கட்டணும்னு ஆயுதங்களோட வராங்க. வரட்டும், அவங்க மட்டும் வந்து வாழட்டும். அவங்க தலையை எண்ணி வச்சிடறான். நான் சொல்றத கேளுங்க. நீ அனாவசியமா ஆத்திரப்படுறீங்க. அவன் எந்த ஆயுதத்தோட வந்தா நமக்கு என்ன? நமக்கு இந்த ஆயுதம் இருக்கு. இத ஜெயிக்க யாராலே முடியாது. இந்த ரெண்டு குப்பத்து மக்களும் ஒத்துமையா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக பாடுபடுறேன். அந்த நல்லெண்ணத்தை நீங்களே அழைச்சிடாதீங்க. அமைதியா வாங்க, புறப்படுங்க. அலேப்பா அலேப்பா, அந்த திருக்குமணி பசங்க என்ன என்ன சொன்னானுங்க? பூசப்பட்ட கையோட உங்களை ரெண்டுல ஒண்ணு தீர்த்து கட்ட வர்றாங்க. அப்படியா சொன்னானுங்க? இந்த பரம்பரை பகையோட ஒழியல. ஏய், அந்த பயங்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம். புறப்படுங்க. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த போட்டியும் பொறாமையமா இருக்கணும்? நல்ல நாள், தெய்வ திருநா, கடவுளுடைய சன்னதியில நம்ம ரெண்டு குப்பத்து மக்களும் ஒத்துமையா இருக்க உறுதி எடுப்போம். வாங்க பாத்தீங்களாடா, திருக்கமேனு குப்பத்து தலைவர் பேசுற பேச்சு. ஓய், யாரு கிட்ட தந்திரம்? கத்தியும் கப்படாம் கையில வச்சுக்கிட்டு சமாதானம் ஐயா பேசுற? யாரா நீங்க பூந்து கொள்ளுங்கடா. உங்களே அடிக்கு குத்தி நீட்டானுங்க. உங்களை சும்மா விடலாம். மறுக்க மறுக்க தந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நான் இருக்கிறேன். என் அப்பா முருகன் இருக்கிறான். முருகா மறுக்க மறுக்க. யார பாட்டு செய்தது? மணிக்க மணிக்க போகாதே. என் பக்கத்துல என்னப்பா இது? மாணிக்கம், நல்ல நாள். கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு குப்பமும் ஒத்துமையா வாழணும்னு கனவு கண்டேன், முடியாம போச்சு. மாணிக்கம், உன்னுடைய முயற்சியிலேயாவது அந்த ஒத்துமை நிலைச்சு நிக்கட்டும் அப்பா. எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. மாணிக்கம் மாணிக்கம், என் கடைசி ஆசை மக்களுடைய நன்மையை உன் உயிரை விட பெருசா மதிச்சு பாடுபடணும். மாணிக்கம் மறந்துடாதே. ஆகட்டும், அப்படியே செய்யறப்பா. Thank you.
Thank you.
அதனால என்ன சம்மா மழை வர்றாப்புல இருக்கீங்க அலையெல்லாம் வெளியில போட்டுருக்கேன் நரஞ்சா வேணா போயிரு இன்னொரு நாளைக்கு வர்றேன் இந்தா இத வெச்சு பரவாயில்லை இந்த
வேதனையை எப்படி அம்மா சொல்லுவேன்? கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. வறுமைக்கு பயந்து இவ புருஷன் பழப்பு தேடி கடலுக்கு போனான். காற்றும் மழையும் அவனை கடலுக்கே பண்ணியாச்சு. நீ கவலையை மறந்துட்டு முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல இத கொண்டு போய் நம்ம பயணி இல்ல அவங்க கொடு. அவங்க குழந்தை குட்டி எல்லாம் பசியால துடிக்குதுமா. கொண்டே குடுமா. போம்மா போ. உலகத்தின் தூக்கம் கலையாதோ ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ கண்ணீரில் குளிக்க வைத்தான் தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் தரை மேல் பிறக்க வைத்தான் மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே அலைக்கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு வெள்ளி காயறியும் கடல் தாங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான்
கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் அரை மேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார் கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரை குளிக்க வைத்தார் கரை மேல் பிறக்க வைத்தார் இந்த காத்திரி மலையிலயும் கடலுக்கு போறாங்களா எல்லாம் கடன் வாங்க போயிருக்காங்க கடன் வாங்க யாருகிட்ட எங்க வேற எங்க எல்லாம் முதலாளி நீல மேகத்துக்கிட்ட தான் பணம் கேட்க போயிருக்காங்க ஏலே கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க சாமி அதுல என்ன எழுதியிருக்குன்னு கொஞ்சம் படியுங்களே எழுத்து எழுதியிருக்கு மூஞ்சி மோரையும் பாரு உங்க உயிரையா எழுதி வாங்கிக்குவாங்க கோட்டம் கேட்கிற பசங்க பேசாம கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போய் தொலைங்கடா படிக்காம எப்படி கையெழுத்து போடுறது என்ன நியாயம் இன்னொரு வாரத்துல ராஜா டபுள் சைஸ் ஆகணும் தினமும் பிரியாணி போடு என்ன சங்கப்பா எத்தமா படிக்காம கை நாட்டு போட மாட்டானுங்களா நியாயம் கேட்கிறானுங்க யாரடா அதன் நியாயம் கேட்டது பணம் வேணுமா கையெழுத்து போடும் இல்ல ஒரு பழம் இங்க நிக்க கூடாது எசமா கோச்சுக்க கூடாது நீங்க சொன்ன அப்புறம் என்னங்க நாங்க அப்படியே கை நாட்டு போட்டு கொடுத்துறோமுங்க இல்ல தம்பி இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா நீங்க பிடிக்க மீன் அத்தனையும் அவர் கேட்ட விலைக்கு அவருக்கே விற்கணுமா வாங்குற பணத்துக்கு வட்டி வேற ரெண்டு மாசத்துல அசல விட அது மூணு பங்கு குட்டி போடும் இதுக்கு பேர் தான் பகல் கொள்ள மாணிக்கம் எங்க வந்து என்ன பேசுற என் மக்கள் கிட்ட அவங்க அறியாமையை பத்தி பேச என் வீட்டில இருந்து என்ன பத்தியே பேசுற எங்க இருந்தா என்ன நீதியை பேச இடமா தேவை பட்னி கூட்டம் காலில் விழுந்து காத்து கேட்டதே அது யார் குற்றம் காலில் விழுந்த கூட்டத்துக்கிட்ட கருணை காட்டணும் இப்படி உயிரை பறிக்க கூடாது உயிரை கொடுக்கிறேன் இல்ல இந்த கூட்டம் இப்பவே செத்துடும் ஆளவைக்கு வழி இல்லாத வரட்டு பயணி தலைவனா உதவி என்று வந்தவர்களை பணம் பதவி என்ற பெயரால் உயிரோடு விழுந்தும் திமிங்கலம் நீ சங்கா ஏன் நிக்கிறேன் தள்ளவனை வழிய நீ நெருங்காதே கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இல்லாதவங்க குறைவது நன்மை இல்லாதவங்க நிறைவது தீமை அது உங்களுக்கு வாங்க போறோம்
சாகறத விட எவ்வளவு மேல். உனக்கு இந்த பைத்தியமா? காத்து படையும் காத்திருக்கப்பா. கண்ணு தெரிஞ்சு ஆறாவது கடலுக்கு போகலாம் தம்பி. கடல் வாங்கி வாழ விட குழப்ப தேடி போய் போராடி சாகலாம். Thank you.
எங்கம்மா புறப்பட்ட? என்ன அது கையில? சோறுப்பா. யாருக்கு? யாருக்கு? வேற யாருக்கு? எல்லாம் உனக்கு தான். எனக்கா? நான் உன்னை கொண்டுட்டு வர சொல்லியம்மா. ஏன் அப்ப? உன்னை எனக்கு தெரியாதா? நீதான் பசியே தாங்க மாட்டியே. பாத்தீங்களா ஐயா? என் பொஞ்சாதி கூட என்னை இப்படி கவனிச்சதில்லை. அவ செத்த பிறகு என் பொண்ணு மட்டும் இல்லைன்னா நான் எப்பவோ செத்திருப்பேன். சரிம்மா, நீ சாப்பாட்டை எடுத்து போடு. மாணிக்கம் வந்துட்டம்மா சரி சரி நீங்க போய் சாப்பிட்டுட்டு வலையெல்லாம் எடுத்து வெயில்ல போடுங்க. இதுக்கு என்னமா குழம்பா மோரா? குழம்பு இல்லையம்மா? நீதாம்மா குழம்பு இருக்க. இது மோரம்மா? நான் கவனிக்கலப்பா, அது தள்ளி வச்சு. எங்கம்மா யோசனை எங்க இருக்கு? சாப்பாட்டு ரொம்ப ருசியா இருக்குமா. போடு போடு. இந்த மாதிரி எப்பவும் சமைக்கல. போடு. கடற்கரையில நான் மயங்கி கிடந்தப்போ ஜல் ஜல்னு இதே சத்தம், அன்னம் போல இதே நேரம், வாழையை போல இதே காலம். இதுதான் அனுபவம். ஐயோ சுக்கி, நீ அழகழகா சொல்றிய. நான் ஏன் இல்லைன்னு சொல்ல போறேன். அதே பொண்ணுதான் நான். உன் பேரு? முத்தழி. எவ்வளவு பொருத்தமா இருக்கு. பிறந்ததும் ஆளை பார்த்து வச்ச பேரா? ஏங்கிறே, நான் தான் கேக்குறேன். உங்க வீட்டுல வயித்துல இருக்கும் போதே பேரு வச்சிருவாங்களா? இல்ல இழுக்காது. உன் பேரு? மாணிக்கம். இது மட்டும் என்னவா? என் பேருக்கு சரியாதான் இதுவும் ஈடு கொடுக்குதே. நீ சொன்னா சரி. சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு போய் சேரு. இல்ல எங்க ஆளுங்க உன்னை பாத்துட்டாங்க, அப்ப நீ அவுட் தான். ஐயோ சொக்கி, உங்க ஆளுங்க என்ன வெடி மருந்தா? ஏங்கிற, இது என்ன திருக்கை மீன்? அந்த குப்பத்தால் தானே நீ? ஆமா. இது என்ன தெரியுமா? சுறா மீன் குப்பம். எங்க ஆளுங்க எதிரிய பார்த்து சும்மா விட்டுடுவாங்களா? அப்போ நீ மட்டும்? ஆமா, நான் தான் காப்பாத்தினேன். எதிரிய ஏன் காப்பாத்தின? எதிரிய ஏன் காப்பாத்தின? அதான் புரியல. எனக்கு புரியுது. புரியுதா? சொல்லு சொல்லுங்கிறேன். என் கண்ணை பாத்துருக்க? கண்ணை பார்த்தா என்னமோ பண்ணிருக்குமே. என்ன பண்ணுச்சு? மறந்துட்டேனே. இப்ப பாரு. அப்படியெல்லாம் பார்க்காதே. மனசுல என்னமோ பண்ணுது. என்ன பண்ணுது? தொடாதே, சாப்பிடு.
வீடு எங்க இருக்குதா? என்ன பயந்துட்டியா? ஐயோடி சக்கி, நான் ஏன் பயப்படுறேன்? நீதாங்க சாமியும் தெரியாம விளையாடுறேன். ஊருக்கும் உலகத்துக்கும் பயப்படுறவன் நான் இல்ல. நான் மட்டும் காப்பாத்தலன்னா? ஆமா ஆமா, என்ன மெக்க நினைச்சா மேல உட்கார்ந்துட்டு எங்களுக்கு
அம்மா நீ சாப்பிடல முத்து போய் சாப்பிடு என்னென்ன எதிர்ன தோத்த வச்சுக்கிட்டு எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க
Thank you.
தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலரே சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே தொட்டால் மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே அவன் வந்தா கூட உனக்கு சங்கத்துக்கு அவமானம்.
தலைவரா பாத்து இந்த இடத்தை பிடிச்சிட்டாரு அவர் சொன்னா நாங்க வேற இடத்துக்கு போறோம் எங்க இருக்காரு உங்க தலைவர் நான் கேக்குறேன் உள்ள இருக்கற குடி குடி நான் கேட்டு வர ரெட்ல என்ன யாரே எங்க தலைவர் யாரே தலைவர் யார் என்ன ஆ நீயா கைய பிடிடா என்ன தைரியம் அவனுக்கு கல்யாணம் ஆகாத பண்ண கைய தொடலாமா கல்யாணம் ஆன பெண்ணை தான் கைய தொடக்கூடாதுன்னு வாங்க அப்புறம் கல்யாணம் ஆவலியா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா விளையாடுறியா आपत्न कट அசுரன் சங்கப்பக்கிட்ட இருந்து நான் உன்ன காப்பாத்துறேனே நான் நடறேன் இத நீ மறந்துட்டியா மறக்கலாமா அன்னைக்கு நீ உன் பேர் விடியா இந்த வெட்டனியே அந்த வெட்டோட வேதனை நானே எனக்கு பகல் தூக்கம் இல்ல ராத் தூக்கம் இல்ல திக்கு தெரியாம நான் நிச்ச தெரியாம நான் அட மாறிட்டு இருக்கேன் போய் என் இடத்துல கடைய போட்டேன் உன்கிட்ட சண்டை போடலாம்னு வந்தேன் இப்படியோ என் மனசு மாத்திட்டீ சாமர்த்தியமான ஆளு தான் நான் தான் சங்க தலைவர் ஆச்சே எப்ப கல்யாணம் ஆ அதுக்குள்ள வா என்ன திடுக்குன ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் ஏய் இதுக்கு தீர்மானம் போட்டு நிறைவேற்றிறதுக்கு ஒரு சங்கம் இருக்குதா இன்ன பார் ஆக்க பொறுத்தவே ஆற பொறுக்கணும் இன்னும் ஆக வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்கு என்னால ஒரு நிமிஷம் கூட தள்ள முடியாது கொஞ்சம் தள்ளி போட்டேன் அப்புறம் இந்த உடம்புல உயிர் இருக்கவே இருக்காது சம்மதம் சொல்லு சொல்லு சம்மதம் சொல்லு சொல்லு சரி சம்மதம் டா ஆ பவளம் பவளம் தலைவர் பொன்பட்டி தலைவர் பவளம் தலைவர் பொன்பட்டி தலைவர் பவளம் தலைவர் பொன்பட்டி पड़े இன்னைக்கு மீன் ரொம்ப கம்மிங்க அதனால 35 கேட்க போறேன் கேப்பா நீ ஆம்பள 40 கேப்ப கண்டிப்பா இது கூட உங்களுக்கு தான் ஏ முத்து நீயும் அதே 40 தானே ஏதோ போட்டு கொடுங்களே இவங்களை விட மாட்டங்களா யார் சொன்னது நீ ஒருத்தி தான் இதுக்கே 40 கொடுக்கும் போது உன் மீனுக்கு 50 கொடுக்கலாம் நாங்க 50 கம்மி கொடுக்க மாட்டாங்க கெடுத்துட்டே காரியத்தை இத பாரு உம்பள மீனுக்கு 50 கொடுக்கும் போது நீயும் அதே கேக்கலாமா அம்பள அந்த சென்ன ஆகிறது நீ 55 கேளு எஸ்மா நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க பாப்பா அரையப்பா மக மார்க்கெட்டுக்கு வந்த விருப்பாடு மீன் வேறையெல்லாம் எப்படி ஏறி போச்சு தெரியுமா கூடைக்கு 50 ரூபாயா யாரு சும்மா வேலை சொல்றது வேற யார் சொல்லுவாங்க உன் மகதான் விளையாட்டு பிள்ளை சும்மா தெரியாம சொல்லிருக்கேன் அவனுங்க என்ன சொல்றானுங்க 55 வேணுமா நான் 15 ரூபாய் தரேன் சமா நீங்க எடுத்துட்டு போங்க அப்பா நீ பேசாத அப்பா சங்கா சமா ஆமா இதுக்கெல்லாம் எவ்வளவு குடுக்குறது 5 ரூபாய்க்கு கடச்சாலும் பேவே இல்ல என்னடா எங்கமா நான் மடவே இல்லடா உங்க மீனை நான் எடுத்து உங்க தலைவருக்கு மாலையா கட்டி போடுங்க அவரே கைய தட்டி பாரு நீங்க உங்க வயித்தை தட்டிக்கங்க मीन कई ना पणते பேச்சல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு
உங்க குப்பத்து மீனை எல்லாம் நானே வாங்கிக்கிறேன். நீ பாட்டலாம் போயிட்டு வா. ரொம்ப நன்றி. தயவுசெய்து நாளைக்கு கடற்கரைக்கு வந்துடுங்க. வரேன், கண்டிப்பா வரேன். மணிக்கா, இந்த 1000 ரூபாய இப்ப நீ அட்வான்ஸா வச்சு. வேணாங்க, நீங்க அங்க வந்து எங்க மீனை எல்லாம் வாங்கின பிறகு பணத்தை கொடுத்தா போதும். பாத்தீங்களா? தயவுசெய்து போயிட்டு வா. நல்லது. நீலமேகத்துக்கிட்ட கடன் வாங்கினீங்க. அவன் சொன்ன கண்டிஷனுக்கு எல்லாம் சம்மதிச்சு கையெழுத்து போட்டீங்களா? ஏன் போட்டீங்க? பயிர் காயுது, புள்ள குட்டி எல்லாம் சாகுது, வேற நாங்க என்னதான் செய்யறது? இந்த மாதிரி பத்திரங்களை வச்சுக்கிட்டாலே நம்ம எல்லாரையும் அழிக்க பாக்குறோம். இவ்வளவு பட்டு உங்களுக்கு புத்தி வரலையே? நடந்தது நடந்து போச்சு, அவருக்கு எழுதியும் கொடுத்துட்டோம். இனிமே என்ன செய்யணும்? நீயாவது சொல்லு தம்பி. இதுக்காகத்தான் பட்டணத்துக்கு போய் புதிய அஜெண்டை பார்த்து ஏற்பாடு செய்து வந்திருக்கேன். இனிமேல் நீலமேகத்துக்கு நாம எல்லாம் மீனை விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு பணம் தானே வேணும்? புதிய ஏஜென்ட் கிட்ட வாங்கி திருப்பி கொடுத்துருவோம். வாங்க. வர வெறுத்திடுமா?
தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் பொறுத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார் ஒருத்தருக்கா கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தா இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கிறோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் ஒருத்தருக்கா கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் நீதான் மணிக்குமா ஆமாங்க உங்க மனுவை பார்த்தேன் குறைகளெல்லாம் படிச்சு பார்த்தீங்களா படிச்சு பார்த்தேன் ரொம்ப நியாயமா தான் தெரியுது அரசாங்கம் படகோ கடனோ எந்த உதவியும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இப்படி தனிப்பட்ட முறையில ஆளுக்கு ஆளு வந்து எந்த உதவியும் கேட்டு பெற முடியாது உங்க குப்பங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து மனு எழுதி கொடுத்தா தான் நானும் மேலிடத்துல சிபாரிசு பண்ணி வேணுங்கிற உதவியை வாங்கி தர முடியும் அது அவ்வளவு சீக்கிரமா நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க ரொம்ப சிரமமாச்சுங்களா நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும் உங்க பேச்ச கேட்டா நல்லா படிச்சவர் போல தோணுது அதனால நீங்க தான் முயற்சி பண்ணி எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்கணும் வீட்டு வந்தா தானே கூட்டுறவு உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லைன்னா எந்த உதவியும் கிடைக்காது இது நிச்சயம் சரிங்க என்னால கூடிய மட்டும் முயற்சி பண்ணி பாக்குறேங்க ரொம்ப நன்றி வரேன் வணக்கம் என்னடா மாணிக்கம் வேகமா வந்துகிட்டு இருக்கான் மாணிக்கமா ஏன்டா வரலாம் உங்க குப்பம் வாழ்கான்னு நானும் சொல்லுங்க எல்லாரும் வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நம்ம ரெண்டு குப்பம் பண்ட சத்திரம் மறந்து சமாதானமா போயிட்டா அதனால எல்லாருக்கும் பல நன்மைகள் உண்டு நான் அரசாங்க அதிகாரியை பார்த்துட்டு தான் வரேன் அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் விரிவா சொல்லணும் நீ பெரிய ஆளுடா புதிய ஏஜென்ட் வச்சு எங்க குப்பத்தையும் முதலாளியையும் பழி வாங்க நினைச்ச அது பலிக்கல அந்த அவமானத்தை போக்க இப்ப சூழ்ச்சி பண்ண வந்திருக்க தப்பான எண்ணம்
தயசே நான் சொல்றத கேளுங்க நிறுத்து நீ சொல்றத நான் கேக்குறதா மரியாதையா ஓடி ஓடி போறதுக்கா நான் இங்க வரல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஏய் ஏன்டா நிக்கிறீங்க சந்தேகமா இருக்கு ஏதோ கெடுதல் நடந்திருக்கு இல்லாட்டி
அந்த நாட்டாமிய வீட்ல பூட்டி வச்சு நீலமேகன் ஏன் விருந்து வைக்க போறோம்? சங்கப்பா எங்கடா இருக்கிற? நாட்டாமே தண்ணி மேல எனக்கு வரைக்கும்
பாத்துட்டு மீத்துன்னு
வருக வருக மாதர் சங்க தலைவியே வருக. ஆஹா, பசங்க மரியாதை தெரிஞ்ச பசங்க. மண்ணங்கட்டி மேல படிச்சு பாரு. ஓடாத மயிலே வருக. ஓடாத குயிலே வருக, வாடாத மலரு, தேடாத பொக்கிஷமே. வரவேற்பு பத்திரமா எழுதியிருக்கானுங்க, வசிய பத்திரமா எழுதியிருக்கானுங்க. பாத்தியா? ஆனா தெரியாத பயிர்கள் எல்லாம் மானாவரியா எழுத ஆரம்பிச்சாங்களே. சேலையை கண்டு உள்ள செந்தமிழ் விளையாட ஆரம்பிச்சிருச்சா? தோட்டத்து பக்கம் சீட்டு அடிக்கிற பசங்க எல்லாம் சங்கத்துல சேர்க்காவறான் இந்த விரால் பயிர்கிட்ட. சிச்சி, அந்த பயிலே சரியில்லை. ஒருவர் மனதிலே ஒருவரடி நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர்
நீற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது பவளக்கொடியேவா சிந்தாமணியேவா மணிமேகலையேவா மங்கம்மாவேவா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி கால்களை ஓட விடாமல் யார் தடுத்தார் உன்னை வீட்டுக்குள்ளே ஆவி துடித்தது நானும் அழைத்தேன் நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே ஆவி துடித்தது நானும் அழைத்தேன் நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே பவளக்கொடியவா சிந்தாமணியவா மணிமேகலையவா மங்கம்மாவேவா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி எத்தனை நாளாச்சு எனக்கு இப்போதான் உயிரே வந்தது நல்லதை செய்யலாம்னு மாணிக்கமா வந்தேன் இந்த உலகத்துல வேஷத்துக்கு தாமா மதிப்பு அதுல என் தாடிக்குதான் ரொம்ப மதிப்பு பரம்பரை நம்பிக்கை அதனால தானே வர இருந்த பெரிய சண்டை என்னால நிறுத்த முடியும் இப்ப நின்றுச்சு நாளைக்கு படகு போட்டியில வந்துடுமே அதே இந்த வேஷத்திலே இருந்து எப்படியாவது சமாளிக்கணும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மனசையும் மாத்தி இந்த ரெண்டு குப்பத்தையும் உண்டாக்கிட்டுதான் வருவேன் ஐயோடி சக்தி அப்படின்னு தாடியோடவே இருந்தா குழந்தை தாடி இல்லை நம்ம இருக்கிற இடத்தையே மறந்துட்டோமே யாரோ பாத்துக்கா சந்தேகப்பட்டது சரியா என்ன நாட்டாம என்னன்னு என்ன கேக்குறியா நான் உன்னை கேக்குறேன் என்ன நேரம் நடு ராத்திரி இந்த ராத்திரியில எங்க இருந்து வர்றீங்க நீ எனக்கே காது குத்துறியா என் மானத்தை உயிருக்கு மேலாம வச்சு கௌரவமா வாழ்றவன் இதுக்கு சிறு களங்கம் ஏற்பட்டா உயிரியா எடுத்துறேன் இதெல்லாம் என் மகளுக்கு எடுத்து சொல்லுதாத்தா அப்பா சொல்ல கேக்கல போய் தூங்கு போ எத்தமா தாழ்த்தோடு என் பக்கம் பொங்கி வழியுதே அரையப்பா இந்த படகு போட்டியில நிச்சயம் உன் குப்பம் தான் வெற்றி பெறும்
கடலுக்கு சொந்தமான ஒரு பகுதி இந்த கடலுக்குள்ளார இருக்குதுங்கறதும் தெரிந்தவே இந்த படகு போட்டியில ஜெயிக்கிற தலைவரும் அவரை சேர்ந்த ஆளுங்க மாத்திரம்தான் ஒரு வருஷ காலத்துக்கு இந்த பகுதியில மீன் பிடிக்கிறாங்கறதும் தெரிஞ்சதே ஜெயிச்சவங்களுக்கு இந்த கோப்பைய இது வெள்ளிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதே தெரிஞ்சதே இந்த வருஷமும் இந்த விழாவுக்கு வழக்கமா தரவு வைக்கிற நம்ம முதலாளி ஏல மேகையாதான் அதான் தெரிஞ்சதே இதுவும் தெரிஞ்சதே இத சுத்தி இருக்கிற நாலு குப்பங்கள் தான் இந்த போட்டியில கலந்துக்கும் அப்படிங்கறதும் தெரிஞ்சதே ஒவ்வொரு குப்பத்தின் தலைவர் அதாவது படகை ஓட்டுற முக்கியமான ஆள் ஆறாருங்கிறது தான் தெரியாததே அதே நான் இப்ப யாராருன்னு சொல்லி விடுறேன் சொல்லணும்னு ஆளையே கலந்து விடுறேன் தலைவர் எல்லாம் வரிசையா வாங்கப்பா நேற்று குப்பத்தின் தலைவர் ஆளை வாங்கிங்க அடே நம்ம நண்டு குப்பம் வாங்க வாங்க தலைவர் வாங்கிங்க மூணாவது சுவாமி குப்பம் எங்க சித்தப்பா அலையப்பர் ஆளை வாங்கிங்க என் குப்பத்து சார்புல இந்த வருஷம் நம்ம தங்கப்பன் போட்டியில தலைவனா இருப்பான் தங்கப்பன் அப்ப நானு ஏதோ இந்த வாட்டி அவர் கதை அடிக்குது மாறி வாங்கிங்க திருக்கவியன் குப்பம் என்ன பாச்சே ஏதா ஏதோ வாழ என்ன போய என்ன சேர்ந்த பேர் பேய் மாதிரி முடிக்கிறீங்க தலைவனை வெளியே அனுப்புங்கப்பா என்னடா இது என்ன அறவாயிரம் ஆடு ஆறு கால் இடிச்சு தடுறீங்க உங்க பக்கம் ஆம்பளை இல்லையா ஏய் பேரா ஆம்பளை சிங்கன் நான் இருக்க நெருக்க மீன் குப்பத்து படகன் எல்லாம் சிரிக்கப்பா இந்த போட்டியில முதல்ல வர்றவங்களுக்கு தான் பரிசு சீட்டி உனக்கு என்ன கைகாலெல்லாம் இப்படி ஆடுது நீ படகுறேறி படகையே ஆட்டி கவுத்துற ஓடுறது இது வைரம் பாண்டடா உன்ன போல வயசு பிள்ளைகள்லாம் வந்து பாக்க சொல்றதாடா போய் வயசான காலத்துல பேசாம வேடிக்கை பார்க்காம வந்த ஐயா விலைக்கு வாங்குற அட்டாவே ஒரு விஷயம் பத்த பசங்க ஜெயிச்சா அவன் குப்பத்துக்கு நான் உங்க எல்லாருக்கும் நான் ஜெயிச்சா எல்லாருக்கும் பத்தாத நீ தலைவனா இருக்கிறதுக்கு அந்த குப்பத்தாளுங்க சம்மதிக்கிறாங்களான் கேளு இல்ல கால மடக்கிட்டு மூடையில உட்கார் ஏண்டா பேர பசங்களா சரின்னு சொல்லுங்க என்னடா ஒருத்தர் ஒருத்த பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க யாவது சொல்லுங்கடா ஒண்ணுங்கடா அது சொல்ல சொல்லுங்கடா சரி தாத்தாதான் நீங்க தலைவர் பாலே போடு பாலே போடு கேவன் தலைவர் கைய கட்டுங்கப்பா இந்த போட்டியில யாரும் தவமாக்க நான் பார்க்க போறேன் எனக்கு வேண்டியவன் சம்மா அவனுடைய பேச்சும் பார்வையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சந்தேகப்படாதீங்க சும்மா அவன் ரொம்ப நல்லவனுங்க ஆமாங்க ரொம்ப நல்லவர் ஐயா
உடனே செய்ய காத்திருக்கேனுங்க. மகளுக்கு உடனே கல்யாணம். எனக்கு அதே ஆசைதானுங்க. ஆனா பணம் இல்ல, சரியான மாப்பிள்ளையும் கிடைக்கலங்க. ரெண்டும் எங்கிட்ட இருக்கு. அப்ப கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிருந்தேனுங்க. எல்லா ஏற்பாடும் உடனே செய். சங்கா, வேண்டிய மட்டும் பணத்தை வாரி கொடு. யசமா, இந்த நன்றிய இந்த நாய் சாகர வரைக்கும் மறக்காதுங்க. மாப்பிள்ள நான் இருக்கிறேன். புரியலையே யசமா? புரியலையா? அரையப்பா, அரண்மனை போன்ற வீடு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாத செல்வம், கௌரவமான வாழ்க்கை இவ்வளவு நிறைஞ்சனா என்கிட்ட கை கட்டி சேவகம் செய்கிற உன்னுடைய மகளை மனைவியா அடைய விரும்புறேன். யசமா வேண்டாங்க. அரையப்பா, தேடி வரும் ஸ்ரீதேவியை தள்ளாதே. நல்லா யோசிக்கிற பதில். எல்லாம் தெரிஞ்ச பெரியவங்க நீங்க. நீங்க இப்படி முறவரி பேசக்கூடாது. யசமா, சாரிசனம் இது கொடுத்துக்கீங்களா? எல்லாத்துக்கும் வழிகாட்டுற நாட்டாம நான். நானே வழிக்கு விழுந்தா ஊர் சிரிக்காதுங்களா? யசமா,
அரையப்பா, உன்னுடைய ஜாதி இனத்தை விட என்னுடைய இனம் ரொம்ப உயர்ந்தது. அதையே நான் தள்ளிட்டேன். நீங்க எதை செய்தாலும் உலகம் ஒத்துக்க. ஆனா நான் செய்தா வெளியில தலை காட்ட முடியாது. எங்களுக்கு மானந்தான் பெருசேசமா, மானந்தான் பெரு. அரையப்பா, ஓத்துக்கு பணம் கேட்டு அன்னைக்கு காலடியில விழுந்தியே, அப்போ மானம் எங்க போச்சு? முடிவா சொல்றேன், குப்பம் வாழணும், நீ நாட்டாமையா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இல்ல கடன் பத்திரத்துல நீங்க எல்லாம் போட்ட கையாட்டு உன்ன மட்டும் இல்ல, உன் குப்பத்தையே நாசமாக்க. அழையப்பா, நான் நினைச்சா எதையும் செய்ய முடியுங்கிறது உனக்கு தெரியும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நீங்க எல்லாம் பட்ட கடன் பத்திரங்கள் உனக்கே பரிசா தந்த. திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நானே செய்யறேன். என்ன யோசிக்கிறீங்க? மனசே எடை போட்டு
மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய் எழுதி புனாளே ஆசைக்கு ஆசை வச்சே நான் அப்புறந்தான் காதலிக்கே பூசையிடும் பூங்காற்றே நீதா ஓடி போய் சொல்லி எண்ணத்துல இருந்த நீ என்ன தேடியே வந்துட்டியா? ஏன் இப்படி பாக்குறீங்க? கனவு லோகத்துல இருந்தீங்களா? முத்துதான் வந்திருக்கேன், உங்களை தேடித்தான் வந்திருக்கேன். ஆமா, இப்ப ஏன் வந்தேன்? உன் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சுடுமணல்ல துடிக்கிற மீன் மாதிரி அங்கே என்னால இருக்க முடியல. வந்துட்டேன். முத்து, எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டேன், சொல்லாம வரலாமா? இது நல்ல பண்பா? ஏற்கனவே இருக்கிற பகை இன்னும் அதிகமாகாதா? நான் ஒற்றுமைக்காக பாடுபடுறதெல்லாம் எப்படி எப்படியோ விரயமாகுது. என் தெய்வத்தை தேடி நான் வந்தது தவறா? வாழ விடாத அப்பனையும் மீறக்கூடாது, வாழ விரும்புற இடத்துக்கு வரக்கூடாது. அப்ப ஒரு பெண்ணுக்கு என்னதான் முடிவு? அவ அழுது அழுது சாக வேண்டியதானா? சொல்லுங்க, நீங்களே எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்னம்மா, எங்க எதிரியோட மகனி இருந்தாலும் எங்க நாட்டாம உயிர் இல்லையா? தம்பி உன்ன அடவிடுமா? கவலைப்படாத, உன்னைத்தான் கெட்டிக்குவாரு. அடாத, என்ன பேச? உன் நாட்டு அப்படி இருக்கு தம்பி. உன்னை நம்பி இருக்கு எங்களை விட இந்த பொண்ணு தானே உனக்கு பெருசா போச்சு. அடையா, மறந்தவரை பேசாத. என் எண்ணம் உங்களுக்கு தெரியும்ல? ஏன் தெரியாது? காதலியை தேடி கடல்ல போய் விழுந்த இந்த பொண்ணுடைய அப்பனை காப்பாத்த எங்களையும் அடிச்சு விரட்டுனேன். கிழவனா இருந்து காதல வளர்க்க அப்பாடியோ எவ்வளவு கஷ்டப்பட்ட, எங்களுக்காக படகு போட்டியில ஜெயிச்சு மீன் பிடிக்க உரிமை அவங்களுக்கு விட்டு கொடுத்த. பொம்பளை முகம் தலை நிறைஞ்சு போச்சு. பயணி, ஆத்திரத்துல மனம் போனபடி பேசுறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தானே. எனக்கும் ஆசை, அன்பு, இன்பம், துன்பம், காதல், தவறை இதெல்லாம் இருக்காதா? சொந்த வாழ்க்கையில் உள்ள பற்றும் பாசமும் இயற்கையானது. அதுக்கே இவ்வளவு பெரிய விபரீத அர்த்தம் கற்பிக்கிறீங்க. நான் முத்துவ காதலிக்கிறேன், உண்மை. எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா முத்துவ தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க போறதில்ல, அதுவும் நிச்சயம். சொல்லுங்க, காதல், கல்யாணம் இதெல்லாம் தவறா? இந்த காதலும் இந்த கல்யாணமும் நிச்சயமா தவறுதான். அந்த குப்பத்துக்கு நமக்கு எவ்வளவு வெட்டு கொடுத்தா நடந்திருக்கு? அந்த குப்பத்துல போய் உருவாடுறது பெருத்த அவமானம். உன்னை நீ இந்த காதலை மறக்கணும் இல்ல எங்க மறக்கணும், இதுதான் உறுதி. சொல்ல முடிய? ஆமா ஆமா, சொல்ல முடிய. என் முடிவை சொல்லணுமா? சொல்றேன்.
இப்ப நான் பேசல என் உள்ளம் பேசல என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் ரத்த துளியிலிருந்து எழுதப்பட்டது நான் வெறும் சுயநலக்காரங்க பழிய எனக்கு வேண்டாம் என் கடமை லட்சம் என் மக்களுடைய நன்மை இதுதான் எனக்கு முக்கியம் அதைத்தான் எங்க அப்பாவும் எனக்கு சொல்லி போனார் அவர் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தாரு நான் உங்களுக்காக என் வாழ்வை கொடுக்கிறேன் என் சொந்த இன்பம் இல்லாமலே போகட்டும் நீங்கள் விரும்பாத இந்த காதல் கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை உங்களையே நம்பி வந்த எனக்கு இதுதானா கதி என் காதல் கரைக்கு போக வேண்டியதானா இது நியாயமா முத்து என்ன மன்னிச்சிரு நான் சாதாரண மனிதனா இருந்திருந்தா உன் காதலுக்காக என் உயிரையே கொடுத்திருப்பேன் முத்து ஆனா நான் மக்களுக்கு கட்டுப்பட்டவன் தலைவன் தலைவன்கிற பேர்ல மக்களின் அடிமை என்ன மறந்து முத்து நீ செய்ததெல்லாம் போதும் நீ வேண அழுதுட்டா ஒண்ணு நடந்துராது முதலாளிக்கு வாக்கு கொடுத்து இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் புறப்படு உன் பிடிவாதத்தை இதுல கூடவா காட்டணும் அது மனசுக்கு அந்த ஆளை பிடிக்கல அதை கொண்டு போய் ஏன் இப்படி பலி கொடுக்கற என் விதி பலி கொடுத்துதான் ஆகணும் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நம்ம கதி என்ன ஆகும் தெரியுமா வெறும் பத்திரத்துல கை நாட்டு போட்டுத்தானா பணம் வாங்கியிருக்கும் அதுல எதை வேணுமோ எழுதி நம்ம இனத்தையே அழுத்திட முடியும் என் காலத்துல தானா என் குப்பம் அழியணும் என் குப்பத்துக்காக நான் பலியாகிறேன் என் மகளையும் பலி கொடுக்கிறேன் இனிமே உனக்கு எந்த கவலையும் கிடையாது நீலமேகத்தின் மாமனார் நீ உங்க தயவு சரி நீங்க சொன்னபடி இந்த பத்திரத்தை கொடுங்க என்ன அவசரம் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கையெல்லாம் சேர்த்து எத்தனையோ காலமாச்சு இந்த பத்திரத்துக்காக நான் உயிருக்கு உயிர் அவளத்தை என் மகளை என் செல்லத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் பத்திரத்தை கொடுங்க பத்திரத்தை கொடுங்க ஐயப்பா நான் சொன்னா சொன்னதுதான் திரும்ப திரும்ப பேசாதே தாலி கழுத்துல ஏறின பிறகுதான் பத்திரம் உன் கைக்கு வரும் ஓ அப்படியா யசமா நீ பெரிய அதிர்ஷ்டசாலி எட்டு ஜென்ம எடுத்தாலும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கும் சாகர வரைக்கும் ராஜபோகத்தோட வாழலாம் அழாது அழாது அம்மா சபாஷ் மீன்பை என்ன நீ நல்லா புரிஞ்சிருக்க இந்த கல்யாணம் ஏன் தெரியுமா ஆசையாகல மாணிக்கு இவளை மணந்து அந்த ரெண்டு குப்பத்துக்கும் ஒற்றுமை உண்டாயிட்டா நம்முடைய சுகவாழ்வு அழிஞ்சு போயிடும் அந்த ஒற்றுமை ஏற்படாம இருக்கிறதுக்காகத்தான் இந்த கல்யாணம் உங்களை எனக்கு தெரியாதா சரி முத்துவை பத்திரமா பாத்துக்க நான் போய் ஆக வேண்டிய காரியங்களை தயவு செஞ்சு நீ வெளியே போயிடு என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேண்டாம் முத்து உன் நிலைமை எனக்கு நல்லா புரியும் ஆனா நீதான் என்ன புரிஞ்சுக்கல அந்த ஆளால ஏமாத்தப்பட்டவனா உன்னை விட கோபமும் ஆத்திரமும் எனக்குத்தான் அதிகம் இந்த பிடியில இருந்து எல்லாரும் தப்புறதுக்கு நான் வழி பண்றேன் என்ன நம்பு முத்து என்ன நம்பு
முடியாது என்னால எதுவுமே முடியாது போ இங்க நான் பட்டதெல்லாம் போதும் நான் நல்லது செய்தாலும் மத்தவங்க கெட்டதாப்படுது எனக்கு எதுக்கா இந்த வேலை எல்லாம் எனக்கு என் குப்பை என் மக்கள் அது போதும் போதும் போங்க இங்க நீங்க இப்படி சொல்லக்கூடாது முதல்ல பத்திரத்தை காட்டி மறைச்சாரு அலையப்பனும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு अयोग्यम வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க சில சித்தானை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல் அண்ணன் அடை பின்னி வர சின்ன இடை மின்னி வர முன்னாடி வரும் வளையல்
இது அத்தை மவரத்தினத்தின் அச்சடித்த சித்திரத்தின் கையோடு வரும் வளையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொண்ணோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க பெண்டாட்டு புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல் இது ஒட்டாத மனசில் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தரும் வளையல் மாமியார மாமனார சாமியாரா மாத்திவிட மந்திரிச்சு தந்த வளையல் இளங்காளையர்கள் கெண்டி வர கன்னியர்கள் கொஞ்சி வர தூதாக வந்த வளையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையல் கல்யாண பொண்ணு பொண்ணு பழைய பொண்ணுமா நீட்டா ராஜா கைய நீட் ஏன் மிரள்ற எவனாவது ஏதாவது சொல்லுவான்னா எவனாவது ஏதாவது சொல்லட்டும் அவன் கழுத்துக்கு வளையம் போடுறேன் கூட்டம் என்ன கலாட்டா யாரு முதலாளியா மன்னிக்கணும் மன்னிக்கணும் வாங்க வாங்க மாவுல புது பொண்ணுக்கு வளையல் போடணும் நான் போடுறேன் அப்பதான் பொண்ண பார்த்ததுமே மாப்பிள்ள மயங்கி வந்துருவாங்க கை நிறைய போடு கணக்கு பிள்ளை ஐயா வயல் போட்டதும் இவன் கேட்கிற பணத்தை கொடுத்தாங்க சரி அதுதான் நடக்காது முதல்ல கை தொட்டவன் தான் என்ன அதாவது முதல்ல கை தொட்டு வலை போட்டவன் நான் சொல்றேன் இந்த கல்யாணம் முடிய வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் உங்ககிட்ட பெரிய சன்மானமா வாங்காம நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன் பெரிய ஆள பாணி சங்கா பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த ஆலயம் தங்கவே ஆஹா பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷன் தான் மத்த பசங்க இருக்காங்களே சந்தோஷமா இரு மனம் போல மாங்கலி நடக்க சரி சரி வாய கெஸ்ட் ஹவுஸ் போலாம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் எவ்வளவு பெரிய வீடு உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு இல்ல தங்கறதுக்கு தான் வீடு வண்டி சீக்கிரமா வாப்பா நடையா இது நடையா அழகா நடக்கிறேன் ஏ மாணிக்கம் என்னையானா ஏமாத்த பாக்குற உன்னோட நான் தான் புத்திசாலிங்கிற இப்போ அது தெரிஞ்சுக்கும் ஏய் இவனை பத்திரமா பாத்துக்கங்க சங்கா Thank you.
தெரியக்கூடாது.
இல்ல மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.